எங்க, நான் ரெடி பண்ணிட்டேன், பின்னாடி வந்து படுத்துக்கோங்க. ஓகேவா? ஹலோ. என்னடா, எங்க இருக்க, வந்துட்டியா? டேய், இன்னும் கர்நாடகாவே தாண்டலடா. செக் போஸ்ட்ல கொரோனா சர்டிபிகேட் இல்லைன்னு பிளாக் பண்ணிட்டான். ஐயோ, இப்போ எங்க இருக்கீங்க? அவ கார்ல இருக்கா, நான் வெளில டென்ட்ல இருக்கேன். போச்சா, உனக்கும் கல்யாணத்துக்கு ராசியே இல்லடா. செம்மையா சொதப்பிட்டா. ஒரு கட்டத்துல இந்த கதையோட ஹீரோ மாதிரி இருந்தேன், பட் அடுத்த அரை மணி நேரத்துல இந்த கதையோட மெயின் வில்லன் ஆயிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சா என்ன? டேய், என்ன அடிக்கலடா, அவ்வளோதான். என்கிட்ட கோபத்தை காட்ட முடியாதுன்னு அடக்கி வச்சிட்ருக்கா. என்ன இருந்தாலும் இருக்கும்ல, என்னை நம்பி வந்தா. பட் சொதப்பிட்டா, பாவம் அவ. சரியில்லையே, ஏன்டா நீ வேற? அவளை எப்படா கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து சேரவன்னு இருக்கு. அவளை சேஃபாக கொண்டு போய் விட்டா போதும்டா, மற்றபடி எந்த ஆசையும் இல்லை. நீ மட்டும் என்ன வேணும் நான் பண்ண? நல்ல பொண்ணுடா அவ. அவள் கூட இருக்கும்போது ஏதோ ட்ராவல் கம்பெனின்னு ஃபீல் இருந்துச்சு. நான் பார்த்து ரசித்த இடத்துல அவளுக்கும் காட்டணும்னு நினச்சேன், பட் சொதப்பிட்டேன்டா. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், பட் நோ ஒன் நோஸ் த ரீசன். சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஓகேடா, நீ போய் தூங்கு, நான் மார்னிங் ரீச் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? பைடா. என்னங்க, தலைவலி சரியாயிடுச்சா? சரி, கிளம்பலாமா? சாரிங்க, நேற்று நான் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் இப்படி பிஹேவ் பண்ணதில்லை. பரவாயில்லங்க, புரியுது. பட் நானும் நல்லா சொதப்பிட்டேன். இனிமே இந்த மாதிரி ட்ரிப்லாம் போக மாட்டீங்கல்ல? அதுவும் இந்த மாதிரி பொண்ணு கூட. ட்ரிப்பும் லைஃப் மாதிரி தாங்க. நம்ம நினச்ச மாதிரிலாம் போகாது, ஆனால் அது போகிற வழியை ரசித்தா நல்லா தான் இருக்கும். அதனால் ட்ரிப் போகாமலாம் இருக்க மாட்டேன், பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட போக முடியுமான்னு இந்த பொண்ணு தான் சொல்லணும்.
அண்ணா ரெண்டு டீ. இந்த டிராவல் பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லவே இல்லையே. நீங்கள் என்ன நான் வீட்டில் கொண்டு போய் விடவே இல்லையே. கரெக்ட். ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை பிடிச்சிருந்தது. அவங்க யார்கிட்டையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதில்லை. ஏன்னா அவங்க யாரையும் மிஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தோணதே இல்லை. பட் இன்னைக்கு இந்த ட்ரிப் முடிய போகுதுன்னு நினைக்கும்போது அப்படி தோணுது. மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது, கூடவே கூட்டிகிட்டு போயிடணும்னு தோணுது. இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு அது இருக்கான்னு கூட நிச்சயம் இல்லை. பட் இன்னைக்கு இது வரவங்க இந்த வரத்தை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்கு. நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கை பூரா இதே மாதிரி உங்களோட சுத்தணும்னு ஆசையாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க? என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க.